இன்னைக்கு சினிமா இருக்காக நடந்தவர் ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு திரைப்படத்தை முடிஞ்சு கொண்டு வரது இவ்வளோ போராட்டம். கிட்டத்தட்ட 20 வருஷம் போராடி இது முழுமையான படைப்பது தான். இந்த 2 வாரத்தில் வெளில வந்துடும்ன்ற நம்பிக்கையோட வேறாவோட போராடிட்டு வந்தோம். திடீர்னு வரும் கட்டட சங்க தொழிலாளர்களை இழிவுபடுத்தி எடுத்திருக்கோம். 5 கோணம்னு அழகாக டைட்டில் வச்சு படம் பண்ணிருக்கோம். இதில் அவங்கள வந்து இழிவுபடுத்தி எடுத்துக்கிறதா பொன்குமார்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு மத்திய சங்கத்தில் வந்து. அப்படி எதுவும் இல்லை தெளிவாக எனக்கு தெரிஞ்சவரைக்கும் படத்தோட இயக்குநரகம் இல்லை என்ன இருக்குது அதை எதார்த்தமாக பதிய முடியாது. ஏன்னா சென்சார் போர்டு ஆஃபீஸர் இப்போ நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொல்லி பாராட்டி சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படத்தில் காட்சிகள் நீக்க அவதூறாக இருக்குது அசிங்கமாக இருக்குது நீக்கன்னு இவர் கொடுக்குறாரு. இந்த பொன்குமார் யார்? இவருக்கு படத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீக்குன்னு சொல்கிறதுக்கு? இல்லை ஒருவேளை இவருக்கு தான் படம் போட்டு காமிக்கணுமா இல்லை சென்சார் போர்டுக்கு போட்டுக்காமான்னு தெரியல. இல்லை குழப்பத்தில் நான் பண்ணுறேன். இது ஒரு 10 படம் பண்ணுவாங்க. மொதல் ப்ரொடியூசர் மொதல் படம் அவர் இன்னைக்கு அந்த நியூஸை பார்த்துட்டு அடிச்சு பிடிச்சாங்க. திருப்பூர் வந்து ஓடி வராங்க. இப்படி இருந்தால் இன்றைக்கி சினிமா எப்படி கொண்டு போகிறது? ஒரு படைப்பாக எப்படி வெளில வர முடியும்? வீட்டை கட்டி போகிறேன் கல்யாணம் பண்ணி பாரு அதுதான் பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு சினிமாவை எடுத்து பார் தியேட்டரை கொண்டு வந்து பார்ப்படுங்கிற ஒரு புதிய கேள்வியை முன்னாடிங்கிறது புது என்ன மாதிரி எளிய சிறிய முதலீட்டில் படம் பண்ணணுன்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வரோம். பல வருடங்கள் போராட்டம் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்ல இயக்குநர்கள் கிடைச்ச வரைக்கும் பண்ணுறோம். எவ்வளவு கடுமையான போராட்டங்கள் பிறகு படத்தை கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையோடு இன்னும் ஒரு சில வாரங்களில் தியேட்டருக்கு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது பேப்பர்களில் இந்த மாதிரி செய்தித்தாள் ஒரு செய்தி பார்க்கும்போது நமக்கு எப்படி எவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. நம்ம முதல் சினிமாவுக்கு வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு நம்பிக்கை சினிமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வரோம். இவ்வளோ போராட்டங்கள் ஒரு படம் பண்ணுற கட்டட தொழிலாளர் சங்க தலைவர் பொன்குமார்ங்கிற ஒரு இவர் நம்மளுக்கு யாருன்னு இது வரைக்கும் தெரியாது. பொன்குமார்ங்கிற யார் பயப்பட பார்த்தோன்னே இவருக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நாங்கள் இன்னும் ஒரு 3 வாரத்து 4 வாரத்து படத்துக்கு பண்ணுவதால் அதுக்கு வேண்டி போராடிக்கிறோம். விளம்பரம் வந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கை வந்துன்னா அவங்களுக்கு எப்படி செய்ய முடியும் சொல்லணும்? நீங்கள் தான் பத்திரிக்கையாளரும் இந்த மக்கள் தான் பார்த்து சொல்லணும். அது எப்படி சொன்னாங்க இந்த கட்டட தொழிலாளரை பற்றி சொல்கிறாரு. கட்டட தொழிலாளர்கள் அவங்க வாழ்க்கையை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த படம் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி இருக்கிறார்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் நாம் இந்த படத்தை சொல்லியிருக்கோம். இந்த படத்தை பார்த்து அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தங்களோட வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு அவர்களோட பாலியல் ரீதியாக துன்புறுத்த மாதிரி எடுக்கப்பட்டிருக்கிறது படத்தை நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் போராடுவோம் அப்படின்னா என்ன மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள்லாம் என்ன பண்ணியிருந்தீங்க சொல்லுங்கள். அனைத்து ஊடகத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து ஒரு 5 லீட் கேரக்டர் அதில் ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். நாங்களாம் சினிமாவுக்கு வந்து புதுசாக உள்ளே வந்து இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு சாதிச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராடி உள்ள ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயமாக நடந்துகிட்ருக்கு. சினிமாவில் புது புது ஹீரோஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகி வளர்ந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் 5 கொண்டுன்னு சொல்லி ஒரு சிறப்பான படத்தில் அருமையான ஆர்வியர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தோட நடிக்க வச்சுருக்காங்க. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தவங்க இந்த தணிக்கை துறையில் இருக்கிறவங்களாம் எல்லாத்த அண்ணனையும் சரி ப்ரொஃபஸர் சாரையும் சரி கை கொடுத்து பாராட்டியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைப்படைப்பு வந்து மக்களை போய் சேர்ந்து அவங்க பார்க்கணும். முக்கியமாக வந்து இந்த கட்டிட தொழிலாளர்கள் தான் இதெல்லாமே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கட்டிட தொழிலாளர்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையுடைய தரம் வந்து எவ்வளோதான் சம்பளம் ஆனாலும் அவங்களோட வாழ்க்கை தரம் உயராமல் இருக்கிறதுக்கான காரணம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க அருமையான அவர்கள். அதுக்கு கூட சேர்ந்து கோடரைக்கிறவங்க திறங்க இது மாதிரி பல பேர் இதில் வந்து ஏகப்பட்ட பேர் சினிமானா அவங்களுக்கு தெரியும் அது பெரிய ஒரு மீடியா. அதில் வந்து எவ்வளோ பேர் உடைச்சிருந்தா இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு காப்பி அது ரெடியாகி வெளியில் வந்திருக்கும். இதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தி விற்கணும். ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ் வந்து விஷாலங்க தான் இந்த படத்தை ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நாசர் சார் விஷாலங்க
கருணாசன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலுமே வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு நல்ல நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் பொன்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது எப்படி சினிமா வளரும் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நினைக்கிறேன் இது வந்து மீடியா நீங்கள் தான் இதை வந்து கேட்டு சொல்லணும். இப்போ எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ரைட்டு மத்திய அமைப்புன்னு சொல்லி இது வந்து கட்டிட தொழிலாளர்களோட மத்திய அமைப்பு ரைட்டு இது ஒரு அமைப்புக்கு போட்டு காமிக்கிறேன்னு சொல்கிறோம் ரைட்டு கூப்பிட்டு போட்டு காமிக்கிறோம். இதே மாதிரி திருச்சியில் ஒரு அமைப்பு இருக்கும், மதுரையில் ஒரு அமைப்பு இருக்கும், கோயம்புத்தூர் ஒரு அமைப்பு இருக்கும். எல்லா அமைப்புக்குமே நாங்கள் போட்டு காமிச்சு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இது எப்போ ரிலீஸ் ஆகுது இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு எல்லா துறைகளை பற்றி ஏதோ ஒரு துறைகளை பற்றி தான் படம் எடுக்க முடியும். எல்லா துறை அந்தந்த துறையை வந்து இந்த படம் வந்து எங்கள் துறையை பற்றி எடுத்துருக்காங்க, எங்கள் துறைகளுக்கு இழிவுபடுத்திருக்காங்க, கேவலப்படுத்திருக்காங்க, இப்படிலாம் பல விஷயங்களை சொல்லி ஒரு தடைக்கு தடை போடுறோம். நாங்கள் வந்து தேட்டர் அப்படியே ரிலீஸ் பண்ணால் கூட நாங்கள் தேட்டர் மாதிரி போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து உலகத்தில் வந்து உச்சாணி கும்பல் இருக்கிறவங்களை கல்லெடுத்து அடிச்சோம்னா உடம்பு நம்ம ஒத்து பார்க்கணுங்கிற கான்செப்டில் சினிமாவில் வந்து நம்ம எதாவது பேசணும்னா நம்ம திரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்றது தான் எங்களோட கருத்து. இது மக்களாகிய நீங்களும் மீடியா வந்து இதுக்கு என்னன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் அவங்க பத்திரிகையில மட்டும் அறிக்கை விட்டுருக்காங்க. போராட்டம் பண்ணப்படுவோம் நாங்க வந்து தேர்தலுக்கு போய் போராட்டம் பண்ணுவோம். முயற்சி செய்வோம் சொல்லி போட்டுருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அறிக்கைக்கு என்ன பதில்? அந்த பொன்குமார்ன்றவருக்கு எப்படி இந்த நியூஸ் என்ன தெரியும்? படத்துல எப்படி படம் எப்படி இருக்குமே யாருக்கு தெரியும்? அவருக்கு என்ன யார் சொன்னது? இதில் நாங்கள் பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறார். அவங்க பாலியல் தொந்தரவு தொண்டி பண்ணியிருக்கா காட்சிகள் அதை எடுத்துதான் இருந்துச்சுன்னா எப்படி செஞ்சா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம்? இவர் யாரு? அப்போ ஒவ்வொரு சினிமாக்காரனும் பாதிக்கப்படுறதுக்கு இவங்கெல்லாம் காரணமா? வர்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, எந்த படம் வந்தாலும் இது எங்களை சார்ந்தது இருக்கு, ஜாதியை சார்ந்தது இருக்கு, மதம் சார்ந்ததா இருக்குது, எங்களை சுற்றி காட்டுது, எங்களை இழிவுபடுத்துதுன்னா ஜனநாயக நாட்டில் எப்படி படம் பண்ண முடியும்? இதுக்கு பதில் வரணும். எல்லாருக்கும் போர்படி தூக்குறீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி என்ன என்ன லெவலில் இருக்கும்? நீங்க கேட்டது நியாயமானதா? உங்க கோரிக்கை நியாயமானதா? டைரக்டரையோ ப்ரொடியூசரையோ போன் மூலயமாவோ இல்லை அவங்க உங்களுடைய யார் மூலயமா தான் வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன சார் நாங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டோம், உங்க படத்துல இப்படி இருக்காம நாங்கள் வந்து பார்க்கணும் உங்க படத்தை பார்க்கணும் அப்படின்னு எங்கிட்ட வந்து டைரக்டரா பேசியிருக்கலாம். எங்களுக்கு எந்த விதமான அறிவிக்கையும் இல்லாம அவங்க பத்திரிகையில போய் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதம் கடைசியில் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். எல்லாம் ஃபைனலாகி வர நேரத்தில் உங்களுக்கே தெரியும் எனக்கு என்ன மாதிரி இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குங்க, பிஸ்னஸ்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியும். தொடர்ந்து நாங்கள் பத்திரிக்கையில் வந்து 2 மாதமாக பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் இன்றைக்கி நாங்கள் பண்ண முடியல. வியாபாரம் எப்படி இருக்குன்னு தெரியும், வாங்கக்கூடியவங்க என்ன சார் இந்த மாதிரி பத்திரிகைகள் வந்திருக்கு அதை ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணுங்கள் சார், அப்புறம் பேசுவோம் அப்படின்றாங்க. இதில் பாதிக்கப்பட போகிறது யார்? இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வந்த ஒரு டைரக்டர், டைரக்டர் நம்பி வந்த ஒரு ப்ரொடியூசர், எங்கள் ரெண்டு வந்து நம்பி வந்த டெக்னீஷியன், நடிகர், எத்தனை பேர் பாதிக்கப்படுறது? இந்த படம் வெளியில் வரலன்னா எத்தனை கோடி? இதுக்குல யார் பதில் சொல்றது? ஒரு தனி மனிதனுக்காக ஒரு மீடியாவே இறங்கி வரணுமா? அப்போ இது கேட்கறது யாரு? மீடியா நீங்கள் தான் கேட்கணும், உங்களுக்கு தான் அது சுதந்திரம் இருக்குது. ஜனநாயக நாட்டில் ஒரு எழுத்து சுதந்திரம் யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் தான் எனக்குன்னு நியாயம் சொல்லணும். எங்களுடைய உழைப்பு இது பூரா லாபம் பாகமாக நாங்கள் உழைச்சிருக்கோம். சென்சார் வாங்கியாச்சு, சென்சார்க்கு மேலே மேலே யாரும் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு சென்சார் போடு? சென்சார்க்கு மேலே யாருமே இல்லை, அப்புறம் எதுக்கு சென்சார் போடு? சென்சார் தான் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, பார்த்து பாராட்டிட்டாங்க, நல்ல மேட்டர் எடுத்திருக்கேன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அப்போ இது சுயநலத்துக்காக விளம்பரத்துக்காக பண்ணப்பட்ட பிரச்சனையா? உங்களை நீங்கள் வெளிக்காட்டுறது நாங்கள் தான் கிடச்சோமா, சினிமாக்காரன் தான் கிடச்சோமா? நீங்கள் காட்டுங்க, எங்கேயும் போய் காட்டுங்க, உங்கள் தொழிலில் காட்டுங்க. ஏன் சினிமாக்காரன் வர்றீங்க? எத்தனை இளைஞர்கள், எத்தனை பேர் படத்தை எடுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் போர்படி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா சினிமாக்காரன் போர்படி தூக்கினா என்ன என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் பாதிக்கப்படுவான்? ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ண வரல, எத்தனை டெக்னீஷியன் கஷ்டப்படுவான், எத்தனை ஆர்டிஸ்ட் படமாக பண்ண பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் பதில் எங்கே இருக்கு? யாராவது தனி மனிதன் சொல்ல முடியுமா? இல்லை தனி மனிதனால எடுக்க முடியுமா ஒரு படத்தை?
இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கணும்னா உங்களை தான் நம்பியிருக்கோம். மீடியா தான் எங்களுக்கு பதில் சொல்லணும், மீடியா தான் இதுக்கு எங்களுக்கு நியாயம் சொல்லணும், மீடியா தான் இதை கேட்டுக்கு எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும். இதை உங்களை கை தூக்கி கை கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்வி தான் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். போராட்டம் பண்ணுவேன் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பைனல்ல பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு பப்ளிசிட்டி பண்ணா எவ்வளவு செலவாகும் நல்லா உங்களுக்கே தெரியும். இது போற இப்ப நின்னு போச்சு. இப்போ இந்த பிரச்சனை வந்தால் நாங்கள் பேசிகிட்டு இருந்த டிஸ்ட்ரிபியூட்டரு பிஸ்னஸ் வியாபாரமாக பேசிகிட்டு இருந்தவங்கலாம் என்ன சார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுட்டு வாங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே திட்டக்குடின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு வந்து இந்த அதை அவனுக்கு அவருக்கு அடையாளப்படுத்தலாம்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். பற்றி திட்டக்குடின்னு ஒரு படம் வந்துச்சு, அதை பற்றி அடையாளப்படுத்தி அதெல்லாம் விட்டுட்டீங்களா, இதை பட்டு பிடிக்கும் கேட்கலாங்க. அதான் சொல்லலையே, அவங்க கேட்கணும், அவங்க தானே வரணும். அதாவது இதுல என்ன ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். உள்நோக்கம்னா நீங்க ஏதா இருந்தாலும் இருக்கலாம், நீங்க தான் சொல்லணும். மைக் சார், நீங்க தான் சொல்லணும் எங்களுக்கு. இல்ல சார், உங்களுக்கு எதனா பர்சனலா இருக்கு? பர்சனலா இல்ல. இப்ப சார் கேட்டா திட்டக்குடி படமும் இதே மாதிரி கான்செப்ட்ல தான் வந்துச்சு. அதப்ப இல்ல, ஏன் போர்படி தூக்கல, இப்ப மட்டும் ஏன் போர்படி தூக்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் நானும் அவங்ககிட்ட கேட்கறேன். இதுக்கு என்ன ரீசன், இந்த படத்துக்கு மட்டும் போராட்டம் பண்றதுக்கு அறிக்கை வர்றதுக்கு என்ன காரணம்? குறிப்பிட்ட தேதியில படம் வரும். என்னன்னா நம்ம நாங்க ஒரே ஒரு பயம் வந்து தியேட்டருக்கு முன்னாடி போராட்டம் பண்றோம் போற வரோம், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எதுவுமே அவங்க சொன்ன அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு அந்த தொழிலாளர்களை கேவலப்படுத்துற மாதிரி சீன்ஸ் கிடையாது. கேள்விப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுக்கும் போது நாங்கள் எப்படி படத்தை கொடுக்கணும் அப்படி புதுசாக கேட்டு வந்திருக்கோம். நமக்கு என்ன எப்படி ஒரு நம்பிக்கை ஒரு உறுதி என்ன மனசில் தோணுங்க? அதான் பதறி அடிச்சுட்டு நம்ம உடனே ஓடி சார், பாதுகாப்பு கேட்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அது என்னவோ அது தேவைன்னா கட்டாயம் அந்த பாதுகாப்பு கேட்டு வாங்க. போலீஸ் மாதிரி கேள்விக்கு போலீஸ் தான் பேசுறாங்க, போலீஸ் மாதிரி பேசுறாங்கன்னு நம்ம எப்படி சொல்லுவாங்க? எனக்கு ஃபோனில் தான் வருது, எனக்கு ஃபோனில் கேட்டாங்க என்ன ஏதாவது பாதுகாப்பு வேணுமான்னு கேட்டாங்க. இன்னும் ஏன்னா பேப்பரில் அவர் கொடுத்துருக்கா, பேப்பரில் பதில் சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவங்களும் போராட்டங்களோட வந்து பண்ணல, இல்லை ஆஃபீஸர்களுக்கு வந்து அடிக்க வரணும் பதிக்க வரலாம், அதுக்காக எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. தேவைப்பட்டால் என்னோட பர்சனல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, டிஜி ஆஃபீஸில் வந்து பேசுகிறோம்னு சொல்லி தான் பேசியிருக்காங்க. அவர் போலீஸ் ஆளுன்னு தெரியும், எனக்கு தெரியாது. பெண்கள் பாலியல் ரீதியா ஒரு இந்த படத்துல வந்து பெண்களை கொச்சப்படுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படிங்கிறப்ப குடும்ப குடும்பமா பாக்குற படம், இது குடும்பத்துக்காக குடும்பமோட பார்க்கக்கூடிய ஒரு படம், முக்கியமா அந்த துறையை சேர்ந்தவங்க பாக்குறதுக்காக எடுத்த படம் தாங்க. சித்தாள் கொத்தனார் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்க தான் இதை முழுக்க முழுக்க இந்த படத்தை வந்து குறிப்பாக சொல்லப்போனால் பொன்குமார் வந்து இதுக்கு தலைமை தாங்கி அந்த படத்தை தொடங்கி வச்சுட்டு போகணும். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். அவங்க பார்க்கக்கூடிய படத்தை வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சார் குடும்பமாக வந்து எப்படி படம் பார்ப்பாங்க சொல்லுங்கள், இது யோசிப்பாங்களே இந்த வார்த்தையை போட்டால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இந்த நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு கேட்க முடியும். படத்தை பார்க்கலாம், படத்துல இருக்குன்னு காட்சியில நீக்குன்னு சொல்றது கேட்டிருக்காரு அவரு. பஞ்ச் பண்ணி அதானே கொடுத்திருக்காரு அவரு. ஆபாச காட்சி வச்சிருக்கீங்களா அந்த தொழிலாளர்களுக்கான? சார் யதார்த்தமான விஷயங்கள் அந்த, அதாவது இந்த தொழிலாளர் எப்படி இருப்பாங்க, அவங்க நடை உடை பாவனை என்ன இருக்கும், அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாரும் மீறல, எல்லாரும் மீறல, டாப் டு பாட்டம் அதான் பதிவு பண்ணியிருக்கேன்.
சார் எப்படி சார் இவங்க பரவாயில்ல சொன்னாங்க சார். இப்போ இவரு கேட்டாலும் இவருக்கு எப்படி நான் போட முடியும்? இவர் பத்து பேர் பாத்துருவோம், தியேட்டர் வர 50 பேர் வரதான் பெரிய குதிரகுமா இருக்கு. இவங்க பத்து பேர் பாத்துட்டு போவாங்க, இல்ல எப்படி போட்டுக்க முடியும்? வரவங்க போட்டுக்காங்க, எப்படி பண்ணா போட்ட முதல்ல எப்படி எடுக்கிறது? இன்னைக்கு சினிமா ஆரோக்கியமா இருக்கா நம்மளுக்கு நமக்கே தெரியும். ஒரு படம் பண்ண தயாரிப்பில் திரும்பவும் கண்டினியூ படம் பண்ணாதான் அது புரிய சினிமா ஆரோக்கியமா இருக்கு. படம் பண்ண புரியுது அப்படியே ஓடி போயிடுறாங்க. ஒரு புரிய தேடி பிடிச்சி கொண்டு வரோம், வர வீசி தேடி கொண்டு வரோம். நடைமுறை போறோம் ஏன்னா நீங்க சினிமா இருக்கு ஒரு ஆரோக்கியமான நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா யார் தேவையோ அவங்களா போடுவோம்.